அலங்காரம் செய்து செவனி அம்மா மூடு காணம் போட்டிருக்காளா? பொம்மை வீட்டுக்காரி சாமான் போட்டிருக்காளா? அதுக்கு மேல போட விடாரம் ஜமக்க முடியாது. அவரு மனவட பந்தல்ல மாப்பிளையும் பெண்ணுமாக குப்புனாபுரத்தில் அலங்காரம் செய்து அண்ணனாகிய பூமாலை நம்பியாரும் இளைய அண்ணன் செங்கோடன் நம்பியாரும் தட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை கையில் எடுத்து மைத்தினோர் கையிலே கொடுத்து தங்கைக்கு திருப்பூட்ட சொன்னார். தங்கையாக சிவனியம்மாளுக்கு தன் கணவனாகப்பட்ட மாப்பிள்ள அரணே நல்ல அரணே என்றோ அரண் மாங்கிலியும் மாப்பிள்ளை பெண்ணு மாலை மாத்தி தங்கையை மைத்துனருக்கு கைப்பிடித்து கொடுத்தார்கள். மணவட பந்தலை சுத்தி வந்து அம்மி மிதித்து அருந்துயில் பார்த்தார் பார்த்தார்கள் பார்த்தார்கள். தங்கையாக சிவனி அம்மாளுக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தந்தையாகவும் அண்ணன்மார்கள் இரண்டு பேரும் அண்ணே அப்பா அவங்களுக்கு வேண்டிய வசதி வச்சிருந்தாலும் தமையன்மார் சீதனம்னு தங்கைமார்களுக்கு கொடுக்கணுமே. கண்டிப்பா கொடுக்கணுமே. அதனால உங்ககிட்ட நிக்கிற ஆட்ல பாதிய கொடு. ஆமா உங்ககிட்ட 1000 நிக்கையில 500 கொடு. எனக்கு நிக்கிற ஆட்ல பாதிய தங்கைக்கு கொடுக்க. ஆமா 500 ஆட கொடுக்க. அந்த காலம் சீதனமே யாதவ மக்களுக்கு ஆடு மாடு கன்றுகள். ஏப்ப அதுவும் உருப்படியான பொருளை தான் கொடுப்பாங்க. அதுவும் பாருங்க செலவங்க எண்ணி கொடுக்காம அள்ளி கொடுப்பாங்களாம். அதுவும் ஒரு பெண் குழந்தை. அப்படினா என்ன தெரியுமா 1000 ஆடுகளை விடுவார்கள். நோக்காவ ஊடால போடுவாங்க. எனக்கு எங்க அப்பன் செத்த காலத்துல நோக்கா போட்டா நீ பிரிச்சு கொடுத்த. அது எங்க கோழி கூவுது? கோழி இல்ல சாவ கூவுது. சாவ கூப்பிடுதோ சொல்லுவா இல்லையா? அதே போன்று நோக்கால ஊடால போடுவாங்களாம். அல்ல தங்கைக்கு எவ்வளவு பொருள் போதோ அத்தனை ஆடு அவளுக்கு தான். 100 போனாலும் அவளுக்கு தான், 1000 போனாலும் அவளுக்கு தான். அப்படியெல்லாம் அந்த கால ஆடு மாடு சீதனத்தை கொடுத்து தங்கை செவலியம்மாளுக்கு வேண்டிய சீர் சிரட்டெல்லாம் சிறப்பாக செய்தார்கள். அப்படி செய்து வரும் நாளையிலே திருக்கரங்குடியிலே பூமாலை நம்பியாரும் அண்ணன் செங்கோட நம்பியாரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தங்கையர் கல்யாணம் செய்து வைத்து கச்சிதமா இருக்கும் போது அவர்கள் இரு பேர்களுமே 1000 ஆடுகளை காடதற்கு பத்தியாலோ கட்டுடனே மேய்த்துவா. அப்படி மேய்த்து வரும் நாளையில சிநேகிதமாரே நாடார் என்பாரோ காடுகளுக்கு ஆடுகளை பத்தி கொண்டு வருவது கூட்டிலே அடைப்பது இப்படியே இருக்கும் போது சான்றோர் வம்சத்திலே பிறந்த பிரிய நாடார் என்பவர் காட்டில் உள்ள பணம் எல்லாம் அவருக்கு தான். குத்தகை எடுப்பார், பனையிலே முட்டி கட்டுவார், பதினை எடுத்து விற்பது வழக்கம். அப்படியே இருக்கும் போது இவங்களும் காட்டுக்கு ஆடுகளை பத்திக்கிட்டு போறாங்களா? பெரிய நாடாருக்கும் பூமாலை நம்பியாருக்கும் செங்கோட நம்பியாருக்கும் ரொம்ப சிநேகிதம் ஆகி போச்சு. ஆமா பெரிய நாடாருட்ட பதினி இந்த கருப்பட்டி காய்ச்சுவாங்க பாருங்க.
பதனி கருப்பட்டி பச்சை தண்ணி. காட்டுக்கு போறவங்க பயணியை கூட ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அந்த பயணியை காய்க்கும் போது கூப்பணி இருக்கு பாத்தீங்களா, கூப்பணின்னு சொல்லுவாங்க அதுக்கு. நல்லா குழு 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 குழுன்னு இருக்கும் பாத்துக்கோ அண்ணாச்சி. நான் முக்காசி வாழ்ந்ததே அந்த பதனி கூப்பணி தான். அந்த கூப்பணியும் நாலு பனங்கிழங்கையும் அப்படி தொட்டு சாப்பிட்டுட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அதோட பன ஓலையை ரெண்டா ஒடிச்சு அந்த கூப்பு பணி எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, டேஸ்டா உடம்பு பீரங்கியா இருக்கும் பாத்துக்கோ. இப்படியே பிரிய நாடார் யாருட்டையும் அன்பு பாசத்தோடு பிரியமா இருப்பார். பேரும் பிரிய நாடாரு, சிநேகிதத்துல ரொம்ப பிரியமா உள்ள ஆளு. அப்படி இருந்து வரக்கூடிய நாளையில் பூமாலை நம்பியாரும் தம்பி செங்கோட நம்பியாரும் செம்மறியாடை மேய்த்து கொண்டு வருகிற பொழுது தம்பி செங்கோட நம்பியாருடைய ஆட்டோடு ஒரு சேர்வையாடும் சேர்ந்து வந்து ஆகணும். சேர்வையாடா சேர்வையாடுனா அடுத்த ஆட்டில் இருந்து இந்த ஆட்டோடு சேர்ந்து வந்து மேயுமா. அந்த சேர்வையாடு அப்படி இருந்து வரும் நாளையில் தம்பிக்கு எல்லா ஆட்டோட சேர்வையாடை சேர்த்து ஒரு ஆடு கூடுதலாக இருக்கு. அப்படி இருந்து வரும் காலத்தில் ஒரு நாளப்பாக தம்பி ஆகிய செங்கோட நம்பியார் அண்ணன் ஆகிய பூமாலை நம்பியாரை அழைத்தார். அண்ணா தங்கச்சி செவனியம்மாளை கட்டி கொடுத்து கொஞ்ச காலம் ஆச்ச, நான் குப்பனாபுரத்தில் போய் தங்கச்சி எப்படி இருக்கா, மச்சான் எப்படி இருக்காரு, சொந்த பந்தம் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வரேன் அண்ணா. யாடையை நீயும் பத்தி கொண்டு மேய்த்துவா அண்ணனிடம் சொல்லி விட்டு நம்பி தம்பி செங்கோட நம்பி தம்பி செங்கோடா தம்பி அண்ணனுடைய வார்த்தைகள் கேளப்போடா தம்பி இந்த அண்ணனுடைய தம்பி வெறுங்கையா போகாதே, வீட்டில் உள்ள தானியத்தை தங்கைக்கு தான் கொண்டு போடும். ஏ தம்பி செங்கோடா என்ன என்ன அண்ணன் தங்கச்சிய பார்க்க போற அண்ணே, நீ எனக்கு என்ன கொண்டு வந்தன்னு கேப்பாற. நம்ம தங்கச்சி கேப்பு கண்டிப்பா கேப்பா. அதனால வீட்ல உள்ள தானிய தவசுகளோட ஏதாவது இருந்தா நம்ம அண்ணாச்சி பிரிய நாடார்ட்ட கருப்பட்டி வாங்கிட்டு போப்பா. கருப்பட்டினா விரும்பி சாப்பிடுவா தங்கச்சி. ஆமா அந்த காலம் கருப்பட்டி காப்பி தான். வீட்டுல பால் மாடு நின்னாலும் பால் காப்பியை விரும்ப மாட்டாங்க. ஆமா கருப்பட்டி காப்பியும் பொறி கடலையும் இல்லன்னா தேங்காய் திருவி போடு, அரிசிய பொறிச்சு போடு, எப்படி இருக்குங்க அந்த வெயில் நேரத்துக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்ட வாயு கூட வரும் பாத்துக்கோ. தங்கையாக செவனி அம்மாளுக்கு கருப்பட்டியில இருந்து அவங்க பூமியில விளையும் தானியம் தவசுகள் அத்தனையும் கொண்டு வந்து சுமையாக இறக்கி இறக்கி தங்கைய பாத்துட்டு வா என்று அண்ணன் பூமாலை நம்பியார் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று தம்பியான செங்கோ சுமைகளை கட்டி கொண்டு கட்டி கொண்டு கட்டி கொண்டு உப்புனாபுரம் அம்மா வீட்டில செங்கோட நம்பியாரோ விருந்துக்கு வந்தல்லவோ ஒரு வாரம் தங்குதாரே. ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு விருந்து மருந்து மூணு நாள் மூணு நாள் என்று சொல்வார் அல்லவா தங்கச்சி. நான் போயிட்டு வரேம்மா. என்னன்னே வந்து ரொம்ப நாள் ஆச்சே, வந்தது ரெண்டு நாளையில போறோம்னு சொல்றீங்களே, கூட ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போங்க 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 என்று அண்ணன் ஆகிய செங்கோட நம்பியாரை அந்த சிவனி அம்மா சொன்ன போது தங்கை சிவனி அம்மாள் சொல்ல கூட ரெண்டு நாள் அமர்ந்திருந்தார்.
அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது இருக்கிறங்குடியிலே பூமாலை நம்பியா சற்று கொஞ்சம் யோசித்து பார்த்தார். என்ன யோசனை பண்றார்? பிரிய நாடார் நாடாரா இருந்தாலும் நம்மளுக்கு உடன் பிறந்த தம்பி மாதிரி, ஏப்பா கூட பிறந்த சகோதர மாதிரி, ஆமா கருப்பட்டில இருந்து பதினில இருந்து என்னமெல்லாம் கொடுத்து தவிச்ச வாங்கி பச்சை தண்ணில இருந்து என்னமெல்லாம் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு கொடுத்து உதவுதார இவருக்கு. அதனால நம்ம தம்பி ஆட்டோட நிக்க சேர்வை ஆடு, அடுத்த ஆட்டுல இருந்து வந்து சேர்ந்திருக்க, அடுத்த ஆட்டுல இருந்து வந்தது தானே, அதனால இவருக்கு ஒரு சிநேகிதமா இதை கொடுப்போமே, இந்த ஆட்டை கொடுப்போமே என்று பிரிய நாடாருக்கு சேர்வையாடை கொடுத்தார் அண்ணன் பூமாலை நம்பியா. சரி, பிரிய நாடாரோ சேர்வையாட்டை கறி சமைத்து அருந்து விட்டு மிச்ச ஆடுகளை உப்பு கண்டம் போட்டு நல்ல கொடி கட்டி காய போட்டு வாசல்ல கறி காயுது, காய்ந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த குப்பனாபுரத்துல இருந்து இருந்து செங்கோட நம்பியாரோ திருக்கரங்குடிக்கு கால்நடையா நடந்து போகும்போது இவருக்கு என்ன ஞாபகம்? என்ன, ஒரு வாரம் ஆச்சு, ஆமா பதினே கருப்பட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம அண்ணன் ஆடு மேய்க்க போயிருப்பான், அதனால நம்ம பிரிய நாடார் வீட்டுல போய் அதுக்கும் ஒரு வாரம் வழியிலேயே கொஞ்சம் கருப்பட்டியும் பதினியும் இருந்தா சாப்பிட்டு போவோம், மனமாதியில எண்ணி கொண்டு செங்கோட நம்பி யாரோ நம்பி பார்த்தார் செங்கோட நம்பியார். என்ன என்ன, பெரிய நடார் வீட்டுல ஆட்டுக்கறி காயுத, நம்மளும் வீட்டை விட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு, அவனே ஒரு மனசுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆகி போச்சு, ஆடுல எதுவும் கை வச்சிருப்பாரோ, நம்ம வந்த நேரத்துல நம்ம ஆட்டை கிட்ட எதுவும் பலமா இருப்பாரோ, எண்ணி பாப்போமே நம்ம அண்ணன் எதுவும் கொடுத்துருப்பானோ என்னமோ தெரியலையா என்ன மனசுலயே சந்தேகப்பட்டு சந்தேகம் கொண்டு பதினீரும் கருப்பட்டியும் சாப்பிட அவருக்கு மனசு இல்ல, மனசு இல்ல, ஏண்டா அண்ணன் கிட்ட போய் கேப்பமே என்ற அண்ணன் பக்கம் ஓட ஓடி வந்து அண்ணா அண்ணா என்று அவைய குரல் கொடுத்தார். தம்பி வந்துட்டியாப்பா, தங்கச்சி செவனியம்மா எப்படி இருக்கா, மாப்பிள்ள எப்படி இருக்காரு, எல்லாரும் நல்லா தான் இருக்காவோ அண்ணே, பிரிய நாடார் வீட்டுல வாசல்ல ஆட்டுக்கறி காயுதா என்னன்னா. தம்பி சந்தேகப்படுவியாடா, அண்ணன் மேல சந்தேகப்படாத, பிரிய நாடாருட்ட நீ கறி ஏதன்னு கேட்டியா? கேட்டேன் கேட்டேன், அவர் வேட்டைக்கு போன கறின்னு சொன்னார். அண்ணே வேட்டை கறிக்கும் ஆட்டுக்கறிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாமலாம் இருக்கேன் அப்படின்னு மனதிலே வைத்து கொண்டு தன்னுடைய ஆட்டோடு நின்ற சேர்வை ஆட்டை கண்டார். ஆட்டை காங்கல, அண்ணா என் சேர்வை ஆட்டை எங்கண்ணா, தம்பி என் மீது சந்தேகப்படாதே, காட்டுக்கு நான் மேய்த்து கொண்டு வருகிற பொழுது கடுவாயோ புலியோ கரடியோ ஏதோ ஒரு மிருகம் நம்ம ஆடுகளை பிடித்து சாப்பிட்டுடுதுப்பா, அதனால சேர்வையாட நான் பார்க்கலேனார். பார்த்தார் தம்பி செங்கோட நம்பியார், உங்கள்ட சண்டை போடக்கூடாது, இதுக்கு பதில் ஏதாவது நான் ஒரு வம்பு செய்யணும் அப்படின்னு தம்பிக்கு மனசு படபட நடுக்கி மறுநாள் பொழுதாச்சு. அண்ணனும் தம்பியும் என்னைக்கும் போல ஆடு பத்திக்கிட்டு போனோம். அவன் பிரிய நாடாருக்கு கொடுத்த ஆட்டுக்கு பதிலாக நம்ம அண்ணனையும் கொஞ்சம் வஞ்சகம் செஞ்சு பார்ப்போமே, அப்பந்தான் இவனுக்கும் இந்த பொருள் காணாம போச்சுன்னா அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால அண்ணே என் ஆடுகளையும் சேர்த்து நீ பத்திக்கிட்டு போ, நான் கொஞ்சம் கழிச்சு வரேன்னா.
தமையன் சொல்ல கேட்ட பூமாலை நம்பியா அந்த பூமாலை நம்பியாரோ மனசிலே கள்ளம் இல்லாம தம்பி செம்மறி ஆடியும் சேர்த்து இவர் மேய்க்க வந்தார் பத்தி கொண்டு போனார் அப்பமோ இந்த செங்கோட நம்பியாருக்கு மனம் நொந்து ஆமா ஐயோ நம்ம சேர்வையாட்டை கொடுத்த நம்ம அண்ணனை சும்மா விட கூடாது 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 ரெண்டு பேருடைய கூட்டுக்குள்ளயும் ஆட்டுக்குட்டி நிறைய சரி சமமா இருக்கு 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 அடைச்சு போட்டிருக்காங்க தம்பி செங்கோட நம்பியார் ஆமா அண்ணனுடைய ஆட்டு கூட்டை திறந்து அத்தனை குட்டியவும் ஊட்டிய முறித்து போட்டார் ஆமா ஐயோ ஊட்டியத்தான் தான் முறித்து யாருக்கும் தெரியாம அண்ணனுக்கு இடமாதற்கு தம்பியான செங்கோ ஓடோடி வாரா ஒன்றும் தெரியாத பிள்ளையாக அண்ணனோடு ஆடி மேய்த்து கொண்டு மலை கருகளில மயிருண்ட வேளையில அந்தி கருக்களில அரைச்சாம வேளையில ஆடுகளை பத்தி கொண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வீட்டுக்குத்தான் வாரா அண்ணனாகிய பூமாலை நம்பியார் கூட்டை திறந்து பார்த்தார் ஐயோ தம்பி குட்டி எல்லாம் பால் குடித்து பக்குவமா இருக்க 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 அம்மா குட்டி அத்தனையும் செத்து போச்ச மாண்டிருக்கு மடிந்திருக்க ஏ தம்பி செங்கோடா என்ன அண்ணா நீதானே விடியா காலம் வீட்டுல இருந்த அதுக்கு அப்புறம் தானே ஆடு மேய்க்க வந்த ஆட நான் தாண்டா பத்திக்கிட்டு போனேன் ஆட அத்தனையும் கழுத்தை முறிச்சு கிடக்க என்ன மாயமோ தம்பி நீ எதுவும் வம்பு பண்ணிட்டியா இல்லையா அண்ணா ஆட நான் குட்டிகளை பார்க்கவே இல்ல 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 கழுத்தை முறிக்கவே இல்லண்ணா ஏ தம்பி பிரிய நாடாருக்கு உன் சேர்வையாட்டை கொடுத்து விட்டேன் என்று சந்தேகப்பட்டு என் குட்டியை கொன்று விட்டாயே உன்னை சும்மா விட மாட்டேன்டா உனக்கு எனக்கு ஏன் சண்டை இந்த நியாயத்தை ஊர்கூட்டம் போட்டு நம்ம ஊரு பெரியவர்கள்ட்ட எல்லாம் நம்ம சொல்லுவோம்டா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு தங்கை வீடு சென்ற போது சேர்வையாடு தன்னதை தான் நாடாருக்கு கொடுத்தாரே செங்கோடன் சொன்ன போமாலை நம்பியா நான் அப்படி செய்யவே இல்லைன்னா அப்படி ஒண்ணுமே பண்ணல நம்பி செங்கோட ஒரு கூட்டுக்குள்ள இருக்க அத்தனை குட்டியவும் ஊட்டிய முறிச்சு போட்டான் கேக்கல அப்ப நீங்க சத்தியம் தான் பண்ணணும் சத்தியம் பண்ணணுமா எங்க போனோம் வா நம்ம அம்மாவுடைய வாசல் சத்தியம் பண்ணணுமானா முப்பந்தளம் போவோம் நம்ம அம்மா வாசல் இசக்கியம்மா வாசலுக்கு ஆமா முப்பந்தளமும் திருக்கரங்குடிக்கும் பக்கம் தானே நம்ம அங்கே போய் இசைக்கம்மா கோயில சத்தியம் பண்ணுவோம் வா போவோம் அதானே நம்ம ரெண்டு பேருமே செய்யலாம் சத்தியம் பண்ணுவோம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சத்தியம் செய்வதற்கு வருகிற வேளையில நாடார் என்பவரும் மரமதிலே இருந்து கொண்டு
அவர்கள் இரு பேர்களையும் பாக்காரே பிரிய நாடார் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எங்க போறாங்க ரெண்டு பேரும் வீம்புல போறத மாதிரி போறாங்க நம்ம நேத்து கேள்விப்பட்டமே அவர் குட்டியை கொன்னாருங்காரு இவர் ஆட்டை நம்மளுக்கு கொடுத்தோம்னு சொல்றாரு சொல்றாரா ஒருவேளை சத்தியம் கித்தியம் பண்ண போறாங்களோ போனாலும் போறாங்களோ என்று பணைய விட்டு கீழறங்கி பிரிய நாடார் என்பவர் பாசத்தால அன்றோம் ஐயா ஐயா பூமால நம்பியார யோ செங்கோட நம்பியார செங்கோட நம்பியார பதினி சாப்பிட வந்தீங்களா வாருங்க 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 பதினியும் இல்ல ஒண்ணு வேண்டாமியா ஆமா சலிப்பா தெரியுத என்னையா எல்லாம் உம்மால வந்த கேடியா என்னையா உமக்கு சேர்வையாட கொடுத்துட்டேன்னு சொல்லி நான் உமக்கு சேர்வையாட்ட கொடுத்து விட்டேன் உன் வாசல்ல கறி காயுதுன்னு என் தம்பி சந்தேகப்பட்டு என் ஒரு கூடு குட்டியவும் என் தம்பி கொண்டுட்டாமியா அதுக்குதான் நாங்க சத்தியம் பண்ண போறோம் முப்பந்தளத்துக்கு பெரிய நாடாரு தெரியாத மாதிரி கேட்கார் அங்க போக விட கூடாது இங்கேயே சும்மா ஒரு சத்தியத்தை பண்ண சொல்வோம் என்று பிரிய நாடார இருவேரை அழைத்து பூமால நம்பியாரே செங்கோட நம்பியாரே என்னுடைய வார்த்தைகள் ஒப்பந்தளம் போனீரானா கதவை திறப்பதற்கு பத்து பானோ அடைப்பதற்கு பத்து பானோ கோவில அடைக்கவும் பத்து பணம் கொடுக்கணும் கோவில திறக்கவும் பத்து பணம் கொடுக்கணும் அங்க போக வேண்டாம் அவளை நினைச்சு இங்கே சத்தியம் பண்ணுங்க பெரிய நாடார் மணலை குமிச்சு கொடுத்தார் இதையே நீங்க இசைக்கியம்மாள நினைச்சு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணுங்க உடனே அண்ணன் பூமாலை நம்பியார் ஏ தம்பி செங்கோடா என்னண்ணா உன் சேர்வையாட்ட பெரிய நாடாருக்கு நான் குடுக்கல இது மணலையே இசைக்கமால நினைச்சு இவன் மேல சத்தியமா நான் குடுக்கல சேர்வையாட குடுக்கலப்பா இன்னும் அண்ணன் சத்தியம் செய்தார் பூமாலை நம்பியார் சத்தியம் செய்தார் அவன் தம்பி செங்கோடா ஏ அண்ணா அப்ப இதையே நான் இசைக்கியமால எண்ணி நினைத்து இந்த முப்பந்தல இசைக்கு மேல சத்தியமா கூட்டு குட்டிகளை நான் கொல்லல கொல்லல சத்தியம் செய்தார் என்று இருபேருமே சத்தியத்தை செய்தார் அம்மா விடுவாளா கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுக்க கூடியவா ஆயிரம் கண்ணுடைய ஆங்கார சுருவக்காரி அப்பந்தான் நினைக்க மணல குமிச்சு வச்சா அது மணலாயிருமோ நம்ம மாய இசைக்கு இல்ல இவங்களை சும்மா விட கூடாது ரெண்டு பேரும் கள்ள சத்தியம் செய்து விட்டார்கள் அல்லவா என்று குஹாவம் கொண்ட இசைக்கு அம்மா அன்றைய இரவு தன்னாதில திருக்கரங்குடி ஊருக்குள்ளே பூமாலை நம்பியார் செங்கோட நம்பியாருடைய தெருவுக்குள்ள அம்மா அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தா பாட்டெலும்பும் துண்டும் வாரி வாரி எரிவாளோ செங்காட்டு நீலியம்மா நீலியான இசைக்கு அம்மா வார வேற அம்மா போற வேறே நம்பு தும்பு செய்வாளா அவன் அறந்த வீர வேற நெஞ்சு தட்டி அடிப்பாளே சமயம் தப்பி வார வேற ஐய வார வேற சங்கில அவட்ட காசம் செய்த
செய்தாள் ஆதாளி போடுறாள் ஏ செய்தாள் அப்படி அட்டகாசம் செய்யும் போது தாயான இசைக்கியாம் இசைக்கியுடருளாலே பூமாலை நம்பியாரும் மறுநாள் தினம் அதிலே சத்தியம் செய்ததாலே மாண்டு மடிந்தாலே மரண லோகம் பூமாலை நம்பியார் முப்பந்தலை இசைக்கு அருளாலே சத்திய தோஷத்தின் காரணமாக மாண்டு மடிந்தார் மரணமானார் அல்லவா செத்து மடிந்தார் சிவலோகம் சேர்ந்தார் 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 ராஜேந்திர ராஜேந்திர குப்பனாபுரத்திலே உள்ள மக்களும் சிவனி அம்மாளுக்கு அறிக்கையை கொடுத்து ஐயையோ என்ன மோசம் நடந்தது நம்ம அண்ணே மாண்டு மடிந்தது என்ன 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 காரணம் மரண லோகம் சேர்ந்தது என்ன செத்து மடிந்தது என்ன சிவலோகம் சேர்ந்தது என்ன சேர்ந்தது என்ன அம்மா பெண்ண உறவினர்கள்
செய்து அவருக்கு நடக்கும் ஈமக்கிரிகளை நடத்தி முடித்தார்கள். சிலது நாள் இருந்தா இளைய அண்ணன் செங்கோடனே அண்ணா ஆண்டாண்டு காலம் அழுது புலம்பினாலும் ஆண்டோர் மண்ணில் வரப்போறதில்ல, திரும்புவாரா? ஏதோ தப்பு நடந்து போச்சு, நீ யாதவ மனச தேத்திக்கோ ஆத்திக்கோ, இருந்துக்கோ, ஒரு கோயில் கொடைக்கு நான் சொல்லி விடுறேன். கோயில் கொடைக்கு, கோயில் கொடைக்கு நீ அப்ப வந்துரு அண்ணா என்று அண்ணனுக்கு ஆறுதலை சொல்லி இருக்க, ஐயோ அப்படியே ஆட்டும் கூட இருக்கும் கணவன் வீட்டு கோவிலே கட்டராங்குளமாரியில கோவில் கூட நடக்குதையா கணவனுக்கு இந்த நல்ல குலதை ஏ மாயாண்டி சுடலக்கு மங்களமா கொடை விழாவும் நடக்கும் போது செவனி அம்மா நினைக்கா அண்ணன் அங்க தனியா இருப்பான், கொத்தையில இருப்பான், இங்க வந்தாமனா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். ரெண்டு நாளைக்கு நம்ம கையால சாப்பாடு சாப்பிடுவானே, கோயில் கொடையும் பார்க்கலாம், கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருப்பானே. ஆறுதலா இருக்கும் இந்த கூட்டத்தை கண்டு என்று இளைய அண்ணன் செங்கோடனுக்கு அறிக்கையை கொடுத்தா. கொடுத்தா கொடுத்தா சிவனியம்மா செங்கோடவை நம்பியாரும் தங்கை நம்ம மாப்பிள்ளை வீட்டு கோயில் கூட நடக்கு, இன்னைக்கு சிறப்பா நம்ம பாக்கணும், மச்சனமாருக்கு வேட்டி கட்டணுமே, வேட்டி எடுத்துட்டு போகணுமே என்று செங்கோட நம்பியார். செவனியம்மா கணவனுக்கு அவ வேட்டி சட்டையெல்லாம் கிடையாது, வேட்டியும் துண்டும் தான். இப்ப எல்லாம் பேண்ட் சட்டை பெருசுல இருந்து டிராயர்ல இருந்து பணிய வரைக்கும் வருது, உலகம் கலி உலகம். அப்ப அதெல்லாம் கிடையாதுல, எது எடுக்கமோ எடுக்கலையோ, நிக்கர் எடுக்கலன்னா மாப்பிள்ள சண்டைக்கு வருவாரு. ஆமா, உங்க அண்ணன் என்ன எடுத்தா ஒண்ணு குறை வச்சுட்டான். அப்படி செங்கோட நம்பியார் செவனியம்மா கணவனுக்கு வேட்டி துண்டு கோடி வேஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டு நான் குப்பனா அபரம் தன்னாதற்கு குப்பனா வர நன்னகரில் வருகிற வேளையில வியாழக்கிழமையில கற்றாங்குளம் தன்னாதே குடியளப்பு நடக்குதையோ வெள்ளி கிழமையில கவனியமா பெண்ணாவ அண்ணன் செங்கோடி நம்பியா வண்டி அது பூட்டி கொண்டு வேலை தண்ணில் அப்பமே பார்த்தா தங்கையாக செவனி அம்மா என்ன என்னையா ஏ அண்ணா செங்கோடி, ஏ செங்கோடி அண்ணா நீ புறப்பட்டு வரும்போது ஆமா நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்கி வர வேண்டும். குலதெய்வம் இசைக்கிய கும்பிட்டு வணங்கிறனும், நம்ம அம்மா இல்ல அப்பா இல்ல அம்மா தாய் தகப்ப யாரும் இல்ல, தமையனும் மாண்டு போனா. ஆமோ நீ ஒத்தகி ஒருவனா இருக்கிய இருக்கிறியே சேரன் மகாதேவியில நம்ம சொந்த நல்ல சாஸ்தா செங்கோடி சாஸ்தா, செங்கோடி சாஸ்தா, செங்கோடி நம்பி யாரும் கண்டுமெல்லதான் வணங்கி எங்க எங்க வாரா ஓடி நம்பியா திருநெல்வேலி டவனாதி
சாஸ்திரி கண்டு மெல்லதான் வணங்கி மானோர் பாதை கூடி அழகிய பாண்டிய போரம் தனி கடந்து குப்னாபுரம் நன்னகரில் தங்கையுடன் விடதற்கு செங்கோடி நம்பியாரும் தனிமையாக வரபோது செங்கோடி நம்பியார் தங்கையான செவனி அம்மா ஆகாரம் கொடுக்க ஆகாரம் தான் கொடுத்து வண்டியில ஏற்றி கொண்டு கட்டுறாங்குளம் அதற்கு வருகிற பொழுது என் தாயாய நீலி இசைக்கு அம்மா செங்கோடி நம்பியார் பின்னால் பின்தொடர்ந்து வந்தத மக்கள் யாருமே அறியல அறியல தெரியல நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை மத்தியான மதிய உச்சி வேலையில அங்க 21 தேவாத 61 பந்திக்கும் கூட்டதுவோ நடக்கும் கூட்டதுவோ நடக்கும் தாயான இசைக்கு அம்மா மனசிலையும் நினைக்க மக்களுமே அறிய மாட்டார் பாவம் கொண்ட கொடுநீலே கோடி நம்பியார் வருஷம் சேர் மகாதேவியில நம்ம குலதெய்வம் செங்கோடி சாஸ்தாவை கும்பிட போவானே அப்பமே இவனுக்கு சாமி வராத நம்ம அண்ணன் ஆட்டம் போடுதானே கண்கள் ரெண்டும் பொறி பிறகு அனுபவாதிகமா அண்ணன் வாய திறந்தா வாய்க்குள்ள தீயா பறக்கு எல்லாம் நம்ம அம்மாளுடைய அருள்ல இது என்ன மாயாதாசோ காத்தோ கருப்போ என்று அவ மனதில் எண்ணி சுடல மாயாண்டிக்கும் 21 தேவாதைக்கும் ஆடுதாரே ஐயா பந்தம் பிடிச்சு சாமி முன்னால போட்டா அண்ணன் கோயில் கொடைக்கு வந்திருக்கான் அந்த இடத்துல அவனுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி அவனுக்கு என்ன ஆண்டி இருக்குன்னு பாரு இன்னைக்கு நாளைக்கும் பாருங்க இசைக்கியம்மா பிடிச்சிட்டான்னா சீக்கிரத்துக்குள்ள வாய திறந்து பதில் சொல்லவே மாட்டா ஆமா பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பா நல்லவளுக்கு நல்லவா தீயவளுக்கு அம்மா தீயவாதான் எவ்வளவுதான் கொட்டு போட்டாலும் குலவைய போட்டாலும் சீக்கிரம் வந்து இன்னார்னு அவ சொல்லிக்கிடவே மாட்டான் அப்ப அண்ணன் மீது வந்து ஆதாரணம் கொண்டு நிக்க அண்ணனுக்கு திருநாறு போட்டாலும் அண்ணன் இன்னாருன்னு சொல்லல ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரத்தில செங்கோடி நம்பியாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரே பார்த்தாள செவனி அம்மா அம்மா அண்ணன் செங்கோடிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அவரை வண்டியிலே தூக்கி வைத்து புறம் கொண்டு வார அரண்மனைக்கு வார போது
கோடி நம்பியா செவனியம்மா வீட்டுல செவலோகம் சேர்ந்தா ஐயோ என்ன மோசமாச்சு அண்ணே மூத்த வேம்பூமாலையும் மாண்டு போனான் மாண்டு மடிந்தானே நம்ம இளைய அண்ணன் வந்த இடத்துல இவன் உயிர் போயிடுத குடபாக்க வந்த அண்ணன் மாயமா மடிந்தானே ஆண்டவனே பகவானே இறைவா நான் செய்த தப்பு என்ன தவறுதான் என்ன ஏ என்பரவி ராஜாவே அண்ணா என்ன மோசம் வரும் கங்கைக்கு பாலாரும் சுத்தி வரும்
அழுது புரண்டாளுதா ஆமா பார்த்தார் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் உறவினர்கள் ஆண்டாண்டு கால அழுது புலம்பினாலும் ஆண்டோர் மண்ணில் வரப்போறதில்லை இல்லையா என்று அண்ணனாகிய செங்கோடி நம்பியார கழிவு குளிப்பாட்டி குளிப்பாட்டி கட்டணத்தை அலங்கரித்து அலங்கரித்து நல்லடக்கம் செய்தார்கள் அன்று இரவே பார்த்த அம்மா இசக்கியானவா என்ன செய்யறா நம்ம சத்தியம் செய்த ரெண்டு பேரையும் கொன்னாச்சு கொன்னுட்டோம் நம்ம இந்த குபனாபுரத்துக்கு வந்த மகிமைய மக்களுக்கு தெரியப்படுத்தணுமானா வேண்டுமானா அட்டகாசம் செய்தாளே அட்டகாசம் செய்வாளே ஆதாளி ஓடுவாளா ஆதாளி ஓடுவாளா ஆயான இசக்கி அம்மா ஆயான இசக்கி மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் வாரி வாரி எரிவாளா பாலிகளை சூலிகளை அம்புதும்பு செய்வாளா நிறம் மாத கர்ப்பிணிய நெஞ்சி தட்டி அடிக்காள நேரம் தப்பி வார வேற நெஞ்சி தட்டி அடிக்காளே சமயம் தம்பி மாற வேற சங்குல தான் குத்துவாளா சந்தையில தலை விரிப்பா சாமத்துல குலவை ஓட்டா ஆத்தாளே மக்கள் எல்லாம் ஏ அம்மா சிவனி அம்மா ஏ சிவனி அம்மா உங்க அண்ணன் வந்தாரு கோயிலுக்கு ஆமோ மாண்டு மடிந்தாரு மடிந்தாரு இன்னைக்கு ராத்திரியே மாட்டெலும்பு செங்கத்துண்டு வாரி வாரி எரியுத எரியுத எரியுதம்மா நிறமாத கர்ப்பிணிய நெஞ்சி தட்டி அடிக்கி அடிக்கிறத நீங்களும் இந்த ஊரார்களும் ஒன்று கூடி ஆமோ யாரையாவது குறிகாரிய கொண்டு வந்து குறி கேளுங்க பேயா பிசாசா என்று பாருங்கோ பாருங்கோ பெடியாட்டுமென்று குறிவாக்க வேணுமென்று ராமநாதபுரம் அதிலே வள்ளி என்ற குரத்தியிலோ புரியது உங்க பாருவாக்கும் வேளையில வள்ளி குரமாக சொல்லுதாள் பிசாசும் இல்ல மையும் இல்ல மாந்திரம் இல்ல ஏ அம்மா அம்மா செவனி அம்மா காத்தும் இல்ல கருப்பும் இல்ல உங்க அண்ணன்மா ரெண்டு பேரும் திருக்கரங்குடியாதி ஒப்பந்தல இலக்கிய மனதிலே எண்ணி அவங்க சத்தியம் செய்ததுனால வந்ததுனால சத்திய தோஷம் பிடித்துதம்மா அந்த இசைக்கு மகிமையினால மகிமையால உங்க அண்ணன் ரெண்டு பேரும் மாண்டு மடிந்து விட்டார்கள் ஆமா உங்க அண்ணன் குப்பனாபுரத்துக்கு வரும்போது அம்மாளும் கூட வந்துட்டான் அந்த இசைக்கு அம்மா கூட வந்தாள் அவ உங்களையும் ஊர் மக்களையும் வாழ வைக்கணுமானா நல்லபடியாக வாழ வைக்கணுமானா குப்பனாபுரம் தன்னாதியிலே ஊருக்கு எல்கையில தண்ணி நல்ல மூலையில விளக்கு முகமாக நீலியானை இளைய மாது போட்டல்லவோ வருஷத்தில ஒரு தடவை பகையுடனே குடை கொடுத்தா ஊர் மக்களையே வாழ வைப்பா குறிகாரி சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று எஸ் குப்பனாபுர மக்கள் எல்லாம் தாயா ஊருக்கு கன்னி மூலையில் அம்மாளான இசக்கி அம்மா அவளுக்கு நிலையமாது ஓடுவாரா நீதியோடு நேர்மையோடும் உப்புனாபுரம் மக்கள் எல்லாம் ஆணி நல்ல மாதத்தில போடு நோம்பு இருந்து அம்மாளுக்கு குடை கொடுத்து விருப்பமோடு வணங்கும் போது வாக்கு சொல்லும் தெய்வமாகி குப்பனாபுர மக்களை தான் தாகம் பறக்காமல் கருங்குருவில் ஆண்டாமல் சிட்டு பறக்குருவில் ஆண்டாமல் அட்டம் ஜூலிக்காமல் அதல் காத்து வீசாமல் உள்ளம் பறக்காமல்
ஊர்குருவில் ஆந்தாமல் மாதம் மும்மாரி மழை பொழிந்து வருஷம் மூன்று பூ விளைந்து என் தாய் அம்மாளுக்கு அண்ணனாகிய நீலன் 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 ஆனந்தன் செட்டியாரை முன்னால் வைத்து முன்னால் நிலையத்தை கொடுத்து அவளை வணங்கி வரும் மக்கள் அனைவரும் பயிர் என் அம்பிகை ஒரு வேலி போலும் போலும் அனைத்து மக்களையும் காவல் தெய்வமாகவே காத்து வருகிறாளே.